போல காங்கிரஸ் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்காக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி இணைப்பில் இருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம். தற்போது குடியரசுத் தலைவரை அந்த புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவிற்கு அழைக்காதது குறித்து தற்போது ஜெகதீப் தன்கர் விளக்கம் அளித்திருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் அரசியலமைப்பு சட்டத்தை படித்து வர வேண்டும் என்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு அரசியல் சாசனத்தை பற்றி பாடம் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா குடியரசுத் தலைவரை தொடர்ந்து வந்து நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் புறக்கணித்து வருகிறது. இதற்கு முன்பு இருந்த குடியரசுத் தலைவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர், இப்போது இருக்கிற குடியரசுத் தலைவர் மலைவாழின சமூகத்தை சேர்ந்தவர்கள். இவங்க ரெண்டு பேரையுமே தொடர்ந்து புறக்கணிக்கிற ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு புகைப்படம் எடுக்கிறாங்க. இந்த புகைப்படம் வந்து வழக்கமான புகைப்படம் கிடையாது. வழக்கமா வந்து லோக்சபா தனியா ராஜ்யசபா தனியா ஒரு புகைப்படம் ஒரு ஒவ்வொரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல, இது 17வது லோக்சபானா, அந்த லோக்சபாவோட இறுதி கூட்டத்தொடர்ல புகைப்படம் எடுப்பது வழக்கம். இந்த முறையும் லோக்சபா தனியா ராஜ்யசபா தனியா புகைப்படம் எடுத்தாங்க. ஆனா அதற்கு முன்னாடி லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் சேர்த்து புகைப்படம் எடுக்கிறாங்க. அப்ப அதுல வந்து எல்லாருமே இருக்காங்க. குடியரசு துணைத் தலைவர் இருக்காரு, பிரதமர் இருக்காரு, ஸ்பீக்கர் இருக்காங்க. அப்ப குடியரசு ரெண்டு அவைகளையும் சேர்த்து நீங்க இந்தியாவுடைய 75வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் அந்த புகைப்படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி நீங்க குடியரசுத் தலைவரை விட்டுட்டு எடுக்க முடியும்? அப்ப வந்து குடியரசுத் தலைவரை பகிரங்கமாகவே இவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க. அதே போல நாடாளுமன்றம் திறப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? அப்படி எதுவும் கிடையாதுல்ல. நீங்க அந்த இந்த இதுக்கு முன்ன பல முறை வந்து நாடாளுமன்றம் துவங்கும் பொழுது வந்து குடியரசுத் தலைவர் ஒரு முறை வருவார்னா அவர் ஒரு முறைதான் வரணும்னு ஒண்ணு கிடையாது. முக்கியமான அக்கேஷன்ல குடியரசுத் தலைவரை மதித்து அழைக்கின்ற பழக்கம் வந்து தொடர்ந்து கட்சி வித்தியாசம் இல்லாம இருக்கு. இங்க முதல் முறையாக குடியரசுத் தலைவரை பகிரங்கமாகவே புறக்கணிக்கிற ஒரு போக்கை பார்க்க முடியுது. அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறதுனாலதான் பாஜக புறக்கணிக்கிறாங்கன்னு நாங்க சொல்றோம். பாஜக தொடர்ச்சியாக குடியரசுத் தலைவரை புறக்கணிக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி ஜோதிமணி.